சிவனை கடவுளாகவும் சப்த மாதாக்களை தத்துவார்த்த தெய்வங்களாகவும் கொண்டு சமணம் என்ற சமயத்தை தாவித்த முருகன் அந்த சமயத்திற்கான வாழ்க்கை நெறிகளையும் வகுத்திருக்க வேண்டும் அல்லவா? திருக்குறள் ஆசீவக நெறிகளை சொல்லும் நூல் என்று நான் கண்டிருந்தாலும் அதை எழுதியவர் ஒரு வள்ளுவ பறையர் என்று கூறப்பட்டதால் இது மிகவும் பிற்காலத்தில் ஒரு பறையரால் எழுதப்பட்ட ஆசீவக நெறிநூல் என்று நான் கருதினேனே ஒழிய இது ஆசீவகத்தின் மூல நெறிநூல் என்று நான் கருதவில்லை. அப்படி நம்மை குழப்ப வேண்டும் என்பதால்தான் திருவல்லவரை திருவள்ளுவர் என்று தெரித்தான் பிராமணன். திரு என்பது தீயின் உருவாகிய முருகனை குறிக்கும். வல்லவர் என்பது மகாபாரத போரை சாமர்த்தியமாக நடத்தி வெற்றி கண்ட கிருஷ்ணனை குறிக்கும். இரண்டையும் சேர்த்து திரு பிளஸ் வல்லவர் திருவல்லவர் என்பதை திருவள்ளுவர் என்று மாற்றி வள்ளுவர்கள் பறையர்கள் என்பதால் இதன் மூலத்தை நாம் காண முடியாத வகையில் தில்லுமுல்லு செய்தனர் பிராமணர். முருகனின் கூறல், அதாவது திருவின் கூறல், அதாவது திருக்கூறல் என்பதை திருக்குறள் என்று மாற்றி சிதைத்தான் பிராமணன். உலகின் முதல் சமயமான ஆசீவகத்தின் நெறிநூலான திருக்கூறளை அடியொற்றித்தான் அத்தியாயங்கள், அதிகாரங்கள், வசனங்கள் என்று பைபிள் மற்றும் குரான் போன்றவையும் இயற்றப்பட்டன. இஸ்லாம் ஆசீவகத்தின் பாலைவன வடிவம் என்றேனல்லவா? திருக்கூறல் என்பதற்கும் திருக்குரான் என்பதற்கும் சொல் மூல தொடர்புள்ளது. திருக்கூறல், திருக்கூறன், திருக்குரான், திருக்கூறன், திருக்குரான். ஆக உலகின் முதல் சமயமாக சமணம் இருந்ததும் அந்த சமண சமயத்திற்கான வாழ்க்கை நெறிகள் அப்போதே வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாலும் உலக பொதுமறையாக திருக்குறள் அறியப்படுவதும் சமண சமயத்தை தாபித்த முருகனால் அருளப்பட்டதுதான் திருக்கூறல் என்பது உறுதியாகிறது. திருவள்ளுவர் என்பது முருகனும் கிருஷ்ணனும் தான் என்பதற்கு 10வது ஆதாரம் இது.